ஹாய், குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டான் என்எம்ஆரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். புரோட்டான் என்எம்ஆர்னா வந்து சிம்பிள் ஹைட்ரஜன் என்எம்ஆர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெமிக்கல் ஷிஃப்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்து பிபிஎம்ல யூனிட் வந்து பிபிஎம்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒய் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி, பீக் இன்டென்சிட்டி. ஸோ ஜென்ரலாக ஹைட்ரஜன் என்எம்ஆர் புரோட்டான் என்எம்ஆர் ரெண்டு ஒன்று தான். அது பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வரும்னாக்கா ஜீரோலேருந்து 15 ppm வரையில வந்துட்டு நார்மல் காம்பவுண்ட்ஸ்க்கு வந்துருக்கும். இதே மெட்டல் காம்ப்ளெக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பேராமேக்னடிக் ஒன்ஸ், அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 200 ppm வரையிலும் போகும். ஸோ ஏன் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, ஏன் இது வந்து 15 ppm வரையிலும் வருது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டயமேக்னடிக் ஷீட். ஸோ நம்ம ஹைட்ரஜன் புரோட்டான் ரெண்டும் ஒன்று தான் இல்லையா. ஸோ இந்த ஹைட்ரஜன் என்ன மாதிரி பார்க்கும்போது ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படியே எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உள்ள நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுற்றி எஸ் ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான்ஸ் வந்து சுற்றி வந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம வெளியிலேருந்து என்எம்ஆரில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது இது இந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கிறதுனால வெளியில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து உள்ளே இருக்கிற ஹைட்ரஜன் ஆட்டமில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸை வந்து சுற்றி வந்துட்டு இருக்கும். நியூக்ளியஸில் வந்துட்டு ஒரு ப்ரோட்டான் இருக்கும், ஒரு நியூட்ரான் இருக்கும். ஸோ நம்ம வெளியிலேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை இந்த எலக்ட்ரான் வந்துட்டு ஹிண்டர் பண்ணும், தடுக்கும். அப்படி தடுக்கிறதுனால வந்து என்ன ஆகுனாக்கா, நம்ம அப்ளை பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக போயிட்டு நியூக்ளியஸ் வந்து ஃபீல் பண்ணாது. நியூக்ளியஸில் என்ன இருக்குது, ஆல்ரெடி ப்ரோட்டான்ஸ் இருக்குது, நியூட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ரோட்டான் இருக்கிறதுனால ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கிறதுனால அது ஒரு மேக்னெட் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இந்த சீமன் ஸ்பிட்டிங் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது அது வந்து லோவர் எனர்ஜி ஹையர் எனர்ஜி வந்து ஸ்பிட் ஆகும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டு கம்ப்ளீட்டாக அது மேலே படாமல் இந்த எலக்ட்ரான்ஸ்னால தடுத்து கம்மியாக படுறதுனால அந்த ஸ்பிட் ஆகிற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதனால எஸ் ஆர்பிட்டால் இருக்கிறதுனால. இதே நீங்கள் பி ஆர்பிட்டால்ஸ் இருந்ததுனாக்கா அது வந்து டம்பிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டும் நம்ம அப்ளை பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த டம்பிள் ஷேப்பில் இருக்கிற எலக்ட்ரான்ஸோட மூமெண்ட்டும் சேம் டைரக்ஷனில் இருக்கிறதுனால அது நியூக்ளியஸ் மேலே படுற எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ அதனால ஸ்பிட் ஆகிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோவர் எனர்ஜி ஹையர் எனர்ஜி இந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் பி ஆர்பிட்டால் இருந்ததுன்னா. இப்போ ப்ரோட்டான் நம்ம ஹைட்ரஜன் என்எம்ஆர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்லி எஸ் ஆர்பிட்டால் மட்டும் இருக்குது. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி டிஸ்டன்ஸ் அது. ஸோ எனர்ஜி வந்து கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீக்வன்சியும் வந்து கம்மி. ஸோ அதனால இது கம்மியான ஃப்ரீக்வன்சிலேயே வந்துட்டு நமக்கு வந்துட்டு பீக்ஸ் வந்துடுது. ஸோ அதனால தான் வந்து 15 ppm மேக்ஸிமம் 15 ppm. நீங்கள் கார்பன் எடுத்துட்டீங்கன்னாக்கா 220-230 வரையிலும் வந்து போகும். பட் ப்ரோட்டானில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 ppm வரையிலும் தான், ஏன்னா அது எஸ் ஆர்பிட்டால் மட்டும்தான் இருக்குது. நம்ம அப்ளை பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு நியூக்ளியஸ் வந்து ஃபீல் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால 15 ppm இது முடிஞ்சு போகுது. C13லாம் வந்து பி ஆர்பிட்டால் இருக்கிறதுனால 200 வரையிலும் போகும். சம் மெட்டல் ஃபார் எக்ஸாம்பிள் சிலினியம் இந்த மாதிரி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2000 வரையிலுமே வந்து போகும். ஸோ செலினியம் என்ன மாதிரிலாம் வந்து பண்ணிங்கனாக்கா 2000 வரையிலும் போகும். ஸோ அதில் நம்ம இருக்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற ஃபீல்டுக்கு ஈக்குவலாக வர்றதுனால எல்லாம் வந்துட்டு நம்ம உள்ள நியூக்ளியஸ் ஃபீல் பண்ணுற ஃபீல்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகும் போது ஸோ நம்ம கொடுக்க வேண்டிய எனர்ஜி அதிகம். எனர்ஜி அதிகம்னா அஸ் யூஷுவல் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீக்வன்சியும் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ப்ரோட்டான் எனமார் வந்துட்டு லோவர் அரௌண்ட் 15 ppm வந்து நமக்கு வந்துடுது. இதே இது கூட வந்து மெட்டல் அட்டாச் ஆகிருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப்பியம் காம்ப்ளெக்ஸோ இல்லை வேற ஏதோ ஒரு மெட்டல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ பேராமேக்னடிக் காம்பவுண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ சேம் டைரக்ஷனில் வந்து இதுவாகிறதுனால அது வந்து 200 ppm வரையும் வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதான் வந்து புரோட்டான் எனமார்.